மனோஜ் செல்வங்க இன்றைய காணொலியில பத்தாம் வகுப்போட ஒன்பதாவது ஏழின் இலக்கண பகுதியாகிய அணி இலக்கணம் என்னும் பகுதியை தான் பார்த்து இருக்கிறோம். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெக் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்ற நம்ம தமிழ்நாசை சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் செட் தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டுருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். பத்தாம் வகுப்போட ஒன்பதாவது ஏழின் இலக்கண பகுதி அணி இலக்கணம். மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிக்கலன்கள் அங்க கொஞ்சம் எழுத்து பிள்ளை இருக்கு அணிக்கலனுக்கு கொஞ்சம் அதை பார்த்து. அது போன்று செயல்களுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவன அணிகள். இப்படி மனிதர்களுக்கு அணிகலன்கள் அழகு சேர்க்கிறதோ அது போல செயல்களுக்கு அழகு செய்வன அழகு செய்து சுவையை கூட்டுவன அணிகள் அப்படிங்கிறாங்க. அத்தகைய அணிகள் சிலவற்றை பற்றி இங்கு காண்போம். இதற்கு முன்னால உயர் வகுப்புகளில் சில அணிகளை பார்த்திருக்கோம். பத்தாம் வகுப்புல சில அணிகளை நம்ம பார்க்க போறோம். தற்குறிப்பேற்ற அணி. தன் குறிப்பு ஏற்றும் அணி அப்படிங்கிறாங்க. தனது குறிப்பை தனது கருத்தை தனது கற்பனையை ஏற்றி கூறுவது அப்படிங்கிறாங்க. தன் விளக்கம் பாருங்க. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். இயல்பாக நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகள் தினசரி தொடர்ச்சியாக நடக்கக்கூடியது அதெல்லாம் அந்த நிகழ்வின் மீது கவிஞன் தனது கற்பனையை குறிப்பு என்பது கற்பனை தனது எண்ணம் அப்படின்னு வச்சுக்கணும். தனது குறிப்பை ஏற்றி கூறுவதே தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரத்திலிருந்து இரண்டு வரிகள் கொடுத்துருக்கான். போர்வளம் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறுத்து கை காட்ட. இந்த பாடலை பாருங்க. கோவலனும் கண்ணகியும் மதுரை நகருக்குள்ள வராங்க. புகார் நகரை விட்டு வாழ்வதற்காக புதிய வாழ்வை தொடங்குவதற்காக மதுரை நகருக்குள்ள வராங்க. அப்படி வர்றப்போ மதுரையோட புறநகர் பகுதிகளில் கோட்டைகள் இருக்கு. அந்த கோட்டைகளின் மேல வந்து அந்த உச்சியில வந்து பாண்டியனோட அந்த மீன் கொடிகள் வந்து படர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கொடி வந்து காற்றுல என்ன ஆகுதுன்னா உயரமான கோட்டை கோட்டையின் மேல இருக்கக்கூடிய கொடிகளுக்கு அது எவ்வளவு உயரத்துல இருக்கும். இப்ப உயரம் செல்ல செல்ல காற்றோட வேகம் அதிகமா இருக்கும் நமக்கு எல்லாமே தெரியும். அங்க அந்த கோட்டை முதல் மேல இருக்கக்கூடிய அந்த கொடி என்ன பண்ணுதுன்னா காற்றுல அப்படியே ஆடுது. முன்னும் பெண்ணும் இப்படியே ஆடுது இடம் வளமாக. அது எப்படி இருக்கா கோவலனையும் கனகையும் பார்த்து மதுரைக்கு வராதீர்கள், மதுரைக்கு வந்தால் உங்களுக்கு இன்னல் நிகழப்போகிறது, உங்களுக்கான துன்பம் நிகழப்போகிறது என்று வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய நிகழ்வை முன்கூட்டியே அறிந்தது போன்றும் அதனால் அவர்களை வரவேண்டாம் என்றும் மறித்து கை காட்ட. வரவேண்டாம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், குறுக்கு மறுக்க காட்டுவோம், வேண்டாம் செய்யாதே அப்படின்னு சொல்லி. அந்த கோட்டையில் இருக்க இங்க பாடல் ஒரு பொருள் பாருங்க. கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது போருளம் தெடுத்த ஆறியில் எயில் எயில் என்றால் மதில் காவல் நிறைந்த அந்த மதிலில் இருந்த குடியானது நெடுங்கொடி. நெடுங்கொடினா உயரமான உயரத்தில் இருந்த பெரிய கொடி. வாரல் என்பன போல் வாரல் என்றால் வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியதுங்க. மறித்து கை காட்ட வேண்டாம் மதுரை நகருக்குள் வராதீர்கள், அது உங்கள் வாழ்வு அழிய போகிறது என்பதை அந்த கொடி வந்து ஆடுறது காட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. இப்போ வந்து கோட்டையின் மேல் இருக்கக்கூடிய கொடி அசைதல் என்பது தினசரி நிகழ்வு, அது தொடர்ச்சியா நடந்துகிட்டேதான் இருக்கு. அது மேல கவிஞனாகிய இளங்கோவடிகள் தனது கற்பனை ஏத்துறாரு. இந்த காட்சி எப்படி இருக்கு அப்படின்னா கோவலனையும் கண்ணகையும் பார்த்து அந்த கொடி வரவேண்டாம் மதுரை நகருக்குள் வரவேண்டாம் என்று கையை காட்டி அவர்களை செல்ல திரும்பி செல்லுமாறு கூறுவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் தற்குறிப்பேற்ற அணிங்கிறாங்க. அணி பொருத்தம் பாருங்க. கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்ற போது மதிலின் மேல் இருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன. ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து அம்மதுரைக்குள் வரவேண்டா என்று தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தம் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார். இவ்வாறு இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும். அழகான விளக்கம் அழகான பொருத்தம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அணி தீவக அணி.
தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவக அணி எனப்பட்டது. தீவகம் என்றால் விளக்கு. இருட்டா இருக்கக்கூடிய ஒரு அறையில வந்து விளக்கேற்றி வைக்கிறப்போ அந்த விளக்கு வந்து அந்த அறையோட நடுப்பகுதியில வச்சா போதும். அறை முழுக்க விளக்கை 1000 விளக்கு ஏற்றி வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு விளக்கை அந்த அறையோட நடுப்பகுதியில வச்சா அதோட ஒளி வெளிச்சம் அந்த அறை முழுவதும் சூழ்ந்தோம். அது போல செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அந்த செய்யுளோட எல்லா பல இடங்களுக்கும் போய் எல்லா சொற்களோடையும் போய் பொருந்தி பொருளை விளக்குறதுனால இந்த அணிய தீவக அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு விளக்கணி என்று இன்னொரு பேரும் உண்டு. இது முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் என்னும் 3 வகையாக வரும். முதல்ல இருக்கக்கூடிய சொல்ல போய் பொருள்னா அந்த முதல்நிலை தீவகம், இடையில இருக்கிறதோட பொருள்னா இடைநிலை தீவகம், கடையில இருக்க சொல்லோட பொருள்னா கடைநிலை தீவகம் அப்படின்னு 3 வகையாக்குறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்களேன். சேந்தன வேந்தன் திருநெடுங்கன், தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல், இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும், வீரச் செழை பொழிந்த அம்பும், மிசை அனைத்தும், புல்குளமும் வீழ்ந்து. இங்க சேந்தன என்றால் சிவந்தனங்கிறாங்க. சேந்தன வேந்தன் திருநெடுங்கன், அரசனுடைய கண்கள் சிவந்துருச்சு. இதுதான் அந்த முதல் வரி. முதல்ல இருக்கக்கூடிய சொல் வந்து சேந்தன சிவந்தன அப்படின்னு. இது சிவந்துச்சு முதல் வரியில சொல்றாங்க. அந்த சிவந்ததுங்கிறப்ப எங்க கொண்டு போய் பொறுத்துறாங்க, வேந்தன் திருநெடுங்கன் அரசனுடைய திரு நெடுங்க நீண்ட அந்த கண், புகழ்மிக்க அந்த கண். திரு என்பது மேன்மைக்காக சொல்றது, அரசனுடைய மேன்மை பொருந்திய அந்த சிவந்த அந்த நீண்ட கண்கள் நெடுங்கண்கள் சிவந்து போயின. எப்போ கண்ணு சிவப்போம்? கோபத்தினால சிவக்கும். சரி, அது மட்டும்தான் சிவந்ததா அப்படின்னு கேட்டா, வரிசையா அந்த சேந்தனங்கிற சொல்ல இங்க ஒவ்வொரு சொல்லோட அந்த பாடலோட ஒவ்வொரு வரியோட பொறுத்துறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம விளக்கம் பார்க்கறோம் பார்த்தோம். அதோட அதுக்கு முன்னால பொருளை பாருங்க. சேந்தன என்றால் சிவந்தன என்ற பொருள், தேவி என்றால் பகைமை, தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள், சிலை என்றால் வில், மிசை என்றால் மேலே, புல் என்றால் பறவு. அப்படி இந்த பாடலை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கலாம். நம்ம பாடலோட பொருளை இதோட என்ன பண்ண போறோம், பொருத்தி பார்க்கலாம். பாடலின் பொருளை பாருங்களேன். அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. முதல் வரி பார்த்தோம், சேந்தன வேந்தன் திருநெடுங்கன். அந்த பாடலோட முதல் சொல்லே சேந்தன சிவந்தன அப்படிங்கிற அந்த சொல். இப்ப இந்த இந்த சிவந்தன அப்படிங்கிற சொல் வந்து அந்த பாடல இருக்கக்கூடிய எல்லா வரியோடையும் போய் பொருந்தி பொருளை தரப்போகுது. நம்ம தீவக அணி பார்த்தோம். தீவகம் என்றால் விளக்கு. ஒரு இடத்துல ஏற்றி வைத்த விளக்கு எல்லா இடத்துக்கும் ஒளி தரக்கூடியவர். செய்யுளில் இருக்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சொல் எல்லா இடத்துக்கும் போய் பொருள் தருவது தீவக அணின்னு பார்த்தோம். இந்த முதல்நிலை தீவகம் போது முதல்ல இருக்கக்கூடிய சொல் எல்லா இடத்துலயும் போய் பொருந்த போகுது. இப்ப சிவந்தன அப்படிங்கிற சொல் தான் முதல்ல இருக்கக்கூடிய சொல். அந்த சொல் பாடல் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அடிகள்லையும் போய் பொருந்தி பொருளை தரப்போகுது. எதெல்லாம் சிவந்துச்சு? அரசனுடைய திரு நெடுங்கன் மட்டும்தான் சிவந்துச்சா கோபத்தினால அப்படின்னு கேட்டா, இல்ல, அவை சிவந்த அளவில் பகைமன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன. அரசனுக்கு கோபம் வந்த உடனே பகைமன்னர்களின் தோள்கள் சிவந்து போன காரணம் என்னன்னா, போர் நடக்குது, அந்த கோபத்தின் காரணமாக பகைமன்னர்களுக்கு பகைமன்னர்களுடைய தோள்கள் காயப்பட்டுச்சு. இவ்வளவு கடுமையான போர், அதனால அவைகளும் சிவந்து போயின. அடுத்து குருதி பாய்ந்த திசைகள் அனைத்தும் சிவந்தன. அது மட்டும் இல்ல, பகைவேந்தர்களுடைய பகைப்படைகளின் ரத்தத்தினால் திசைகள் அனைத்தும் சிவந்து போயின. முதல்ல சொல்றாங்க அரசனுடைய கோபத்தினால் கண்கள் சிவந்தன, அந்த சிவந்த அளவில் பகைவர்களுடைய தோள்கள் சிவந்தன, அதனால் போர் நிகழ்ந்து அந்த போரினால் குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்து போயின. அடுத்து வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன. சண்டை நடக்குது, அப்ப என்ன ஆகுது, அம்பு அம்பு எய்கிறாங்க, அந்த அம்புகளும் என்ன ஆகுது, சிவந்து போயின. மார்பை பகைவரின் மார்பை குத்தி கழித்ததனால் குருதி படிந்து அம்புகளும் சிவந்து போயின. சரி, அப்படி சிவந்த அந்த அந்த பகைவர்களின் மார்பில் பாய்ந்த அம்பினால் வந்து வெளிவந்த குருதி வந்து அப்படியே வானத்தெல்லாம் தெளிக்குது. அதனால குருதி மேலே விழுந்ததனால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன அப்படிங்கிற பாருங்க. அந்த சிவந்தனங்கிற சொல் எல்லா அடியிலையும் இருக்கக்கூடிய சொல்லோடையும் போய் பொருந்தி பொருந்தி பொருளை தந்துருச்சு. அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன, அதனால் பகைவேந்தர் தோள்கள் சிவந்தன, குருதி பாய்ந்த திசைகள் அனைத்தும் சிவந்தன,
வலிய வெள்ளால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன. அந்த குருதி மேலே வீழ்ந்ததால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன என்று இந்த ஐந்து விஷயங்கள் சிவந்ததாக இங்கே சொல்றாங்க. அணி பொருத்தம் பாருங்க, வேந்தன் கண் சேர்ந்தன, தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன, குருதி பாய்ந்த திசை அனைத்தும் சேர்ந்தன, அம்பும் சேர்ந்தன, கடைசியா சொல்லாம பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன. ஓ, இந்த பாடல் வந்து தீவகானிக்கு மிகச்சரியான பொருத்தமாக அமையுது. புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன. புல் என்றால் பறவை. இவ்வாறாக முதலில் இருக்கும் சேர்ந்தன சிவந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது. அதனால் இது தீவக அணி ஆயிற்று. அடுத்தது நிரல் நிறை அணி. நிரல் என்றால் வரிசை, நிறை என்றால் நிறுத்துதல், வரிசையில் நிறுத்துதல். எதை வரிசையில் நிறுத்துறாங்க? சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும். நம்ம தீவகணி பார்க்குறப்போ சொல் ஒரு பக்கம் இருக்கு, அந்த சொல் வந்து எல்லா வரிகளுக்கும் போகுது, பாடலோட எல்லா அடிகளையும் போய் பொருந்துச்சு. ஆனா நிரல் நிறை அணியில சொல்லையும் பொருளையும் வரிசையாக வைக்கிறோம். சொல் இருக்குன்னா சொல்லுக்கு அடுத்து அதோட போய பொருள் அப்படியே வரிசைப்படுத்தி அந்த வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வதுதான் நிரல் நிறை அணிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் எள் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பாடலின் பொருள் பாருங்க, இல் வாழ்க்கை இல்லறம் என்பது என்ன இல்ல சொல்றாரு, அன்பும் அறனும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையில் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இந்த அணி எப்படி நிரல் நிறைய பொருந்ததுங்கிறத அணி பொருத்ததுல கொடுத்துருக்காங்க. இக்குறையில் அன்பும் அறனும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் இது நிரல் நிறை அணியாகும். அன்பும் அறனும் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி இருப்பாங்க. பண்பும் அன்பும் என்பது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அன்பு வந்து பண்பாகவும் அறன் என்பதை அதாவது பயனாகவும் நம்ம கொள்ளலாம், பொருள் கொள்ளலாம். அப்போ சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அதனை இணைத்து முறையாக பொருள்பட கூறியிருக்கிறதுனால இந்த திருக்குறள் நிரல் நிறை அணிக்கு மிகச்சிறந்த சான்றாக அமையுது. அடுத்த அணி தன்மை அணி. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணியாகும். எல்லா பொருளுக்கும் ஒரு இயல்பான தன்மை ஒன்று உண்டு இல்லையா, அந்த தன்மையை உள்ளதை உள்ளவாறே பாடுறதுதான் தன்மை அணிங்கிறாங்க. இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். இதற்கு இயல்பு நவிர்ச்சி அணி என்று இன்னொரு பேரும் உண்டு. ஏன்னா இயல்பு என்பது உள்ளதை உள்ளவாறு சொல்றது. இவரை நான்கு வகைப்படும் பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழில் தன்மை அணி என்பதாகும். இவர் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சிலப்பதிகாரத்திலிருந்து, மெய்யர் பொடியும் விரித்த கரும்புழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகைதன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயர். சிலப்பதிகாரத்தோட வழக்குறை காதையோட வேண்பா. வெண்பா அப்படிங்கிறது ஒவ்வொரு கதையோட சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கதையோட இறுதியிலையும் அந்த கதையோட கதையின் பொருள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரே பாடலாக கொடுத்துருப்பாங்க, அதுதான் வெண்பாங்கிற. அந்த பாடலோட பொருளை பாருங்களேன், உடம்பு முழுக்க தூசியும் மெய்யீர் பொடியும் அப்படின்னா, விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்று போயிட்டான். வழக்கு வைத்ததுக்கு அப்புறம் தான் அவன் தோற்று போனான் இல்லை, அவளோட தோற்றத்தை பார்த்த உடனே அவள் தோற்று போனான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான். கண்ணகியோட வார்த்தை அவன் காதில் போய் விழுந்த நிமிஷத்துக்கு அவன் என்ன பண்ணிட்டான், உயிரை திறந்து விட்டான். இது இயல்பா நடந்தது, அப்படிதான் வந்தான். உடம்பெல்லாம் புழுதி, விரித்த தலைமுடி, கையில ஒற்றை சிலம்பு, கண்ணீர் பெருக பெருகி ஆறாக ஓடுவாறு வந்த கண்ணகியை பார்த்த மாத்திரத்தில் பாண்டியன் தோற்று போனான். அவளது சொல்லை கேட்ட அளவில் அவன் உயிர் அவன் உடலை விட்டு சென்றது. இது இயல்பு. கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிர்ச்சி எனப்படும். அப்படித்தானே இருந்தா, உள்ளதை உள்ளவாறே சொல்றாங்க. அதற்கான விளக்கம் சொல்றான் பாருங்க, தன்மை எனக்கு எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். எந்த வகை பொருளாக இருந்தாலும் உண்மை தன்மையை உள்ளவாறே சொல்லுவதுதான் தன்மை அணி அப்படின்னு சொல்லி தண்டி அலங்காரம் தோட 27வது நூற்பா விளக்குது. இத்துடன் இந்த அணி இலக்கண பகுதி நிறைவடைகிறது. இனிவரும் பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.